நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். நீங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான சிச்சுவேஷன்ல வந்து எனக்காக இந்த படத்துக்காக ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே கிரீஷ் சார் மாதிரி ஒரு அப்பா கிடைச்சிட்டாலே லைஃப்ல பாதி ப்ராப்ளம் சால்வ். இவங்க இது பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப இளமை ஊஞ்சலாடுது இந்த படத்தில், ரொம்ப குதிச்சு. அதனால் அவர் அவர் ஆசைப்படுற ரோல் இந்த மாதிரி தான், அதனால் கிடச்சிருச்சுன்னு கரெக்டாக கிடச்சிருச்சு. அது கரெக்டாக பேர் தான் இல்லை சார். கொஞ்சம் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், 2023 வந்து சினிமாக்கே ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு இயர். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் த டெபியூ டைரக்டர்னு சொல்லலாம். டேடாவாக இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், போர் தொழிலாக இருக்கட்டும், இப்போ பரம்பொருளில் அரவிந்த் ராஜோட பேர் சேர்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதில். ஐ ஹோப் தட் யூ கைஸ் ஃபீல் த சேம் வே. ஸோ அரவிந்த் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கிறதுனா சார் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். சதீஷ் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிக் பிரதர் மாதிரி தான். இப்போ மட்டும் இல்லை, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக எனக்காக ரெண்டு சாங்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆல்வேஸ் இந்த டாக் போயிட்டுருக்கோம், எப்படி நம்ம வளர்ச்சியை எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் வீட்டில். ஒரு நாள் ஆல்மோஸ்ட் ஒரு இன்னொரு ஸ்டோரி ஃபைனலைஸ் பண்ணுற நிலமையில இருந்தோம். அன்றைக்கி வந்து சதீஷை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த கதையை கேளுங்க, கதையை கேட்டுட்டு உங்கள் தாட்ஸை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாங்கிறது ஒரு தாட் ஒரு ப்ராசஸாக ஒன்று சதீஷை கூப்பிட்டேன். அப்போது அந்த டைமில் சதீஷ் அப்போ தான் எனக்கு சதீஷ் அருண் பிரதரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அருணும் சதீஷும் சேர்ந்து ஆஃபீஸுக்கு வந்து அந்த கதையை கேட்டுட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட அருண் கூட இன்னொருத்தர் வந்திருந்தார். அந்த கதையை கேட்டுட்டு அருண் அண்ட் சதீஷ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த டைமில் இந்த கதை உனக்கு செட் ஆகாததா, வேற ஒரு கதை பண்ணலாம்னு சொல்லி நம்ம 3 மந்த்ஸ் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு இன்னொரு படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அது பண்ணலாமான்னு ஒரு யோசனையில் இருந்துட்டு 3 மந்த்ஸ் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்தது. கடைசியில் வந்து நான் ஒரு நைட் ஒரு 9:45-10 மாதிரி அருண் கால் அடிச்சு, இந்த மாதிரி ப்ரோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருக்குது, ஏதாவது ஒரு பண்ணலாமே, ஒரு நல்ல சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் போய் கேட்க, ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் பிரதர் அப்படி கேட்டேன். கேட்கும் போது அருண் அன்னைக்கு என் கூட ஒருத்தன் வந்திருந்தால, ஆமாம் பிரதர் குவாய்ட்டாக ஒருத்தர் இருந்தார், ஆமாம் அவர் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, கேட்குறீங்களா ப்ரோ? அதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே அந்த மேட்ரை. ஸோ அதான் ஸ்கெட்சா, சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அரவிந்த் வந்து என்கிட்ட கதை சொன்னார். இப்போ ஃபஸ்ட் டைம் ஜெனியூனாக சொல்கிறேன், அவர் இவ்வளோ லைவ்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் பார்க்குறேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ லைவ்லேயே இவ்வளோ டைமிங்கோட இப்போ தான் பேசுகிறாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் கதை சொல்கிறப்போ எனக்கு இந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும், அந்த க்ரைம் ஜானர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கேட்டேன், இந்த மாதிரி பிரதர் நீங்கள் நிஜமாக என்ன நம்புறீங்களா, இல்லை அருண் நான் சத்தீஷ் சொல்கிறதுனால நீங்கள் வந்து கதை சொல்கிறீங்களான்னு கேட்டேன். ஸோ அரவிந்த் வந்து ரொம்ப இல்லை ஒரு கன்விக்ஷனோட பண்ணலாம் பிரதர் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் எங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸே வந்து சரத்குமார் சார் தான். ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே அரவிந்த் சொன்னேன், இந்த மாதிரி சரத் சரை காஸ்ட் பண்ணலாமா. ஆனால் அப்போ பொன்னியின் செல்வனோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ சரத் சரோட தாடி இவ்வளோ லென்த்தில் இருந்தது, கண்டிப்பாக போலீஸ் ரோல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அந்த ஆப்ஷனை ட்ராப் பண்ணி 6 மந்த்ஸ் எல்லா இடத்து போய் ஒரு 25 நரேஷன்ஸ் கொடுத்துருப்பார் அரவிந்த் ஐ திங்க். ஆனால் ஒரு ஈவினிங் வந்து நான் ஃபோன் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் பொன்னியின் செல்வன் ரேப்னு பார்த்தேன். இமீடியட்டாக அரவிந்த் சொன்னேன், ப்ரோ சரத் சரை ஆக்டிவேட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நம்பிக்கை. வரலட்சுமி மூலிமா நான் சரத் சரை கால் பண்ணி, சரத் சார் பெர்லினில் இருந்தார் தாடியோட, டோட்டலாக ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி ஒரு கஃபேல உட்காந்துட்டு சின்ன எஸ்பிரஸோ காஃபி குடிச்சிட்டு இருந்தார். ஸோ சரத் சரை கால் பண்ணி நான் அரவிந்தை கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு அடுத்த ரூமுக்கு போய் உட்காந்துட்டேன். ஃபுல் நர்வஸாக சரத் சார் ஒத்துப்பாரா, ஏன்னா இந்த 6 மந்த்ஸ் ஜேர்னி ரொம்ப டயரிங்காக இருந்தது. ஆனால் 10 மினிட்ஸில் அரவிந்த் உள்ளே வந்துட்டு பிரதர் சார் ஒத்துக்கிட்டாரு அப்படி 10 மினிட்ஸில். ஸோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ், அது வந்து அந்த ஜேர்னியோட ஸ்டார்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் சரத் சார் வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சீனுக்கும் அவர் பயங்கர இன்வால்வ் ஆகி, அண்ட் அவரோட இம்ப்ரூவைசேஷன்ஸாக இருக்கட்டும், அவரோட சென்ஸ் ஆஃப் காமெடி டைமிங்காக இருக்கட்டும், இந்த படம் வந்து இந்த ஸ்கிரிப்டில் படிக்கும் போது கேரக்டர் டோட்டலாக வேற மாதிரி ஒன்று இருந்தது. ஆனால் சரத் சார் இது இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டரோட டைமென்ஷனே மாறிடுச்சு ஆக்சுவலாக ஃபுல்லாக. அவர் வந்து அவரோட பர்சனாலிட்டி, அவரோட ஒரு லைவ்லினஸ் வந்து டோட்டலாக கேரக்டர் மாற்றிச்சு. ஸோ சரத் சார் தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். நீங்கள் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான சுச்சுவேஷனில் வந்து எனக்காக இந்த படத்துக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். இப்போ சரத் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மெம்பர் தான், நான் காஸ்ட் அண்ட் கோ ஆக்டர்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஃபேமிலி மெம்பர் தான். ஸோ சுப்ரீம் ஸ்டார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் அவரை சுப்ரீம் தான் கூப்பிடுவேன். தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு பேக் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக, நீங்கள் உங்களோட ஃபேஸ் பார்த்தாலே ஒரு டோட்டலாக பாசிட்டிவான ஒரு பர்சனாலிட்டின்னு எல்லாருக்கும் தெரியும்.
ரொம்ப நன்றி சார் அதுக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி. ஹவ் ஐ மிஸ்ட் எனிபடி? இல்லை, ஐ ஹவன். நிக்கில் முருகன் பிரதருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இப்போ மட்டும் இல்லை, லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸாக என்னை ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பார். ரொம்ப ஒரு மாதிரி என்கரேஜிங்காக பேசுவார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனாக இப்போ நான் இருக்கேன் ஆக்சுவலாக. எனக்கு இந்த ஃபிலிம் ரொம்ப ஸ்பெஷல். மோர் தேன் இந்த ஃபிலிம், அமிதாஷ் வந்து என்னோட ஒரு பிரதர் மாதிரி. அவன் ரொம்ப பேஷனேட்டான ஒரு பையன் ஆக்சுவலாக அவன். அண்டு கண்டிப்பாக இந்த படம் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக தரும். ப்ளஸ் சக்தி சார் சொன்ன மாதிரியே நான் சொல்லணும்னு இருந்தேன், என்னை கூப்பிட்டா பேச சொன்னான். எல்லாருக்குமே கிரீஷ் சார் மாதிரி ஒரு அப்பா கிடச்சிட்டாலே லைஃப்பில் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு அமிதாஷா அவர் பிறந்ததுலேருந்தே ஒரு ஹீரோவாக தான் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ மெனக்கெட முடியவே முடியாது. எல்லாருக்குமே ஒரு டயத்தில் ஒரு சின்ன ஓகே விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். பட் கடைசி வரைக்குமே அவர் இழுத்து பிடிச்சி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ கவி கிரியேஷன்ஸுக்கும் அமிதாஷுக்கும் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் படத்தில் சரஸ் சார் கூட ஒர்க் பண்ணது, நான் அர்ஜுனா சாங்கோட பெரிய ஃபேன். சரத்குமார் சாரால் தான், தப்பாக எடுத்துக்காதீங்க, சரத்குமார் சாரால் தான் அந்த பாட்டுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அவர் கூட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு சின்னதாக ஒரு தாட் இருந்தது, நம்ம எப்படி அவர் கூட கரெக்டாக இருக்குமா. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அவர் எக்கச்சக்க கோரியோகிராஃபர்ஸை பார்த்துருப்பார். அவர்கிட்ட போய் நம்ம என்னென்னு சொல்கிறது, நம்ம மனசை நினச்சாலே அவருக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுட்டார். அவர் கூட பழகினது எனக்கு ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அவரை நான் லட்டுன்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அது ஒரே டேக்கில் பண்ணுறது வந்துட்டு சூப்பர் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் சார் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். எதை சொன்னாலுமே சார் சும்மா ப்ராம்ப்ட் பண்ணுவேன், சார் இப்படி பாருங்கள் அப்படி பாருங்கள் சொன்னால் நம்ம நினைக்காததை விட பெட்டராக பண்ணி கொடுத்து சாங்கில் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. அண்டு யுவன் சார் ரொம்ப தேங்க்ஸ், அழகான ஒரு சாங் கொடுத்ததுக்கு. ப்ளஸ் வீடியோவில் வந்து ஆடினது, அது ரொம்ப நாள் ட்ரீம் எனக்கு யுவன் சாரை வச்சு ஷூட் பண்ணணும் அப்படின்னு. அதுவும் இந்த படத்தில் நடந்தது. அதுக்கு காரணம் அமிதாஷ், கிரீஷ் சார், எல்லாத்துக்கும் மேலே அரவிந்த். நான் ப்ரீவியஸாக ஒரு ஃபிலிம் ஒர்க் பண்ணும்போது அரவிந்த் அதில் அசோசியேட் டைரக்டராக இருந்தார். அப்போது இந்த லைன் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் நிறைய இடத்துல பிச் பண்ணிட்டு இருந்தார் அந்த படத்தை. அதுக்கப்புறமா அது இந்த மாதிரி அழகாக வந்து முடியணும்னு ஆசை, நடக்கணும் போல் இருக்குது. ஸோ அது நடந்திருக்கு. ஸோ விஷிங் எவ்ரிபடி அ பிக் சக்ஸஸ். எல்லோரும் நல்லபடியாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அன்புக்குரிய சரத்குமார் சார் அவர்களுக்கும், என் பேரன்பிற்குரிய யுவன் சங்கராஜா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி ரெண்டு சினிமா தான் இன்றைக்கி சினிமாவில் எடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஒன்று, ரொம்ப பெரிய படம் ஒன்று எடுத்துகிட்டு டிஜிட்டல் சேட்டலைட்லாம் வித்துட்டு சேஃப் ஆகிட்டு பெரிய ப்ரொமோஷனுக்கெல்லாம் மெனக்கிடாமல் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணி விட்டு வர்றது மிச்சம் அப்படின்னு கொண்டுக்கிறது தான் இன்றைக்கி சேஃபான சினிமா. அப்படி இல்லைன்னா சின்ன படம் ஒன்று எடுத்து அது ப்ரொமோஷனுக்கு பெருசாக மெனக்கிட்டு அதில் ஜெயிச்சு ஒரு பெரிய வெற்றி அடைகிறது ஒரு சினிமா. இந்த ரெண்டு சினிமா தான் இன்றைக்கி சினிமாவே, மீதி சினிமாவில் நடுவில் இருக்கிற சினிமாலாம் காணாமல் போச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ பெரிய மெனக்கடலோடு எடுக்கப்பட்டிருக்கிற படம் தான் பரம்பொருள். ஒரு சின்ன படமாக ஒரு பட்ஜெட்டாக எடுத்துட்டு அது ப்ரொமோஷனுக்கு படத்தோட காஸ்ட் அளவு செலவு பண்ணிட்டுருக்கிறாங்கன்றது அந்த படத்தோட ஹைலைட். அந்த வகையில் அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன அவ்வளோ நான் சாட்டியே சொன்னேன், அப்படி சினிமா மேலே ஒரு பேஷன் வேணும், அந்த லவ் வேணும் ப்ராடக்ட் மேலே. நம்ம பெற்ற புள்ள மாதிரி அதை ட்ரீட் பண்ணணும். அது மாதிரி அதை ரொம்ப அழகாக செஞ்சுட்டு வர்றாங்க. இப்படி ஒரு அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு ஒரு ஹீரோவை கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா வந்து அப்பா ஒரு ஹீரோவாக பார்த்துட்ருக்காரு, அப்பாவுக்கு பையனை ஹீரோவாக பார்க்கணும்னு ஆசை. அது மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு ஹீரோ வரப்போகிறாங்க, அது மாதிரி தான் இது. அந்த வகையில் வந்து ரொம்ப ஷோ கிஃப்டட் பேரண்ட்ஸ் அண்ட் சன். அந்த மாதிரி அவங்க இப்படி ஒரு டீம் ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நானும் ஒரு சின்ன கேரக்டரில் நடித்தேன். அதனால் நிறைய நாள் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் அந்த கிரீஷார் ஆல்வேஸ் ஸ்பாட்டில் இருப்பார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி வந்து அரவிந்த் டைரக்ட் பண்ணும்போது டைரக்டர் எங்கேயும் தேடணும், அந்த இருக்கிறதே தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக இது எது பேசினாலும் மெதுவாக நல்ல சொல்லி ரொம்ப நிதானமாக ஆனால் வேகமாக எடுத்துகிட்டு இருந்த ஒரு அழகான டீம். கேமராமேன் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுல. அதே மாதிரி வந்து இந்த ப்ரொமோஷனில் பண்ண இவனுடைய சாங்கும் அவரே ஃப்ரேமில் வந்து நடித்ததும் அது இவங்களுடைய நட்பில் நனிரூத்து உள்ள வந்ததெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து பெரிய அளவுக்கு உலக தரத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வரும் நிச்சயமாக சக்தி அவர்களுக்கு தெரியும். பொறுத்தொழிலுக்கு அப்புறம் வர்றது ஒரு ப்ளஸ் வேணாலும் கூட அதை விட இன்னொரு டபுள் ப்ளஸ்ஸாக இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். நிச்சயமாக வந்து ஒரு பெரிய சாதனைக்குரிய படமாக இருக்கணும்னு என்னோடய ஆசை. அதே மாதிரி சரத் சார்,
அவ்வளவு பேஷனட்டான ஒரு சினிமாக்காரனை பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம். அது 365 நாளும் அது சினிமா 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 தான் இருக்கு. வேறு சிந்தனை இல்லாத ஒரு அற்புதமான மனிதர். நம்மளால் என்ன கேரக்டர் இவங்க இது பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப இளமை ஊஞ்சலாடுது இந்த படத்தில், ரொம்ப குதிச்சு. அதனால் அவர் அவர் ஆசைப்படுற ரோல் இந்த மாதிரி தான், அதனால் கிடச்சிருச்சுன்னு கரெக்டாக கிடச்சிருச்சு. அது கரெக்டாக பேரதே இல்லை சார், கொஞ்சம் இருக்கா? ஓ சரி சரி, இப்போ சரி, அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும் மட்டும். அதனால் சரத் சாரோட இந்த படம் வந்து பெரிய வெற்றி. என்னன்னா சினிமாவை சுவாசமாக நினைக்கிறவங்க எல்லாம் சினிமாவில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சினிமாவும் நல்லாயிருக்கும், அவங்களும் நல்லாயிருப்பாங்க. அந்த வகையில் சரத் சார் எப்போ ஜெயிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் அது மாதிரி பண்ண கோரியோகிராஃபி பண்ண சதீஷ், அடுத்து டைரக்டராக இருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த இதெல்லாம், ஃபோட்டோகிராஃபி ஸோ ரிச். அந்த சாங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. இந்த ஹோல் டீம் பாலாஜி சத்யவல் சாரோடலாம் ஒர்க் பண்ணேன், பவா சலத்தோடலாம் ஒர்க் பண்ணதுன்றது எனக்கு ரொம்ப நிறையா நேரங்கள் மணி பல மணி நேரங்கள் சாரோட பேசியிருந்த காலம். அதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான நினைவுகள் அந்த படம். நிச்சயமாக பரம்பொருள் அதனுடைய ப்ரமோஷனுக்காகவும் டைரக்டரோட குவாலிட்டிக்காகவும் இந்த ஃபேமிலியோட ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பாண்டிங்காகவும் அந்த படம் பெரிய வெற்றியான இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக வெற்றி பெற தயாரிப்பாளர் திரு அருண் அவர்கள்.